இது ரத்தன் டாடா அவர்கள் வாழ்க்கையில் 1999 ஆண்டு நடந்த ஆச்சரியமான சம்பவம். அப்போது அவர் தனது கனவு திட்டமான இந்தியாவின் முதல் பிரீமியம் இண்டிகா டீசல் காரை அறிமுகம் செய்து தோல்வியடைந்திருந்தார். அதனை அமெரிக்காவின் பிரபலமான போர்டு நிறுவனத்திடம் விற்றுவிடலாம் என்று முடிவு செய்து அதன் தலைவர் பில் போர்டை சந்திக்க சென்றார். இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில், காரை பற்றி எதுவுமே தெரியாத நீங்கள் ஏன் கார் தொழிற்சாலையை தொடங்கிவிட்டு இப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று ரத்தன் டாடாவை பார்த்து பில் போர்டு ஏளனமாக பேசினார். ரத்தன் டாடாவுக்கு அது அவமானமாகிவிட்டது. அந்த அவமானத்தை வைராக்கியமாக எடுத்துக்கொண்ட ரத்தன் டாடா பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டு தாயகம் திரும்பினார். சில வருடங்களிலேயே தான் யார் என்பதை நிரூபிக்கும் விதத்தில் கடுமையாக உழைத்து டாடா மோட்டர்ஸை உலக அளவில் தலை சிறந்த நிறுவனமாக மாற்றி காட்டினார். 9 ஆண்டுகளில் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியது. 2008 ஆண்டில் போர்டு நிறுவனம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கிக் கொண்டது. தனது பிராண்டுகளான ஜாகுவார், லேண்ட் ரோவரை வாங்கும்படி ரத்தன் டாடாவிடம் பில் போர்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த இரு பிராண்டுகளையும் 1000 கோடி ரூபாய் பணம் கொடுத்து ரத்தன் டாடா வாங்கினார். அப்போது நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் பில் போர்டு கண் கலங்கினார். அவமானத்தை இப்படியும் சாதனையாக மாற்ற முடியும் என்பதற்கு ரத்தன் டாடா ஒரு அற்புதமான உதாரணம்.